Hi friends, welcome to Padma's Designs. இன்னைக்கு வீடியோவில் ஒரு 30 ஆரி ஸ்டிச்சஸ் எப்படி சிம்பிள் மெத்தடில் போடலாம் அந்த வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்ட வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அதோடய லிங்க்கு வந்து கீழே அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு வந்தால் உங்களுக்கு வந்து புரியும். கொஞ்சம் ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறதுக்கு பேசிக்காக ஒரு 30 ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாவே போதும், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டுடலாம். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போடணும், என் நாட் போடணும். இதுதான் மெயின். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து மெயினாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடியோவில் செயின் ஸ்டிச் தான் வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறது, அதுதான் டபுள் செயின் ஸ்டிச். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4-5 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் பக்கத்துலேயே டபுள் செயின் ஸ்டிச் பழகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஒரு லோடு ஏதாவது பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு மேலே போடுறதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கம் வச்சும் ஒட்டிக்கலாம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் போட்டும் அதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செயின் வித் ஜிக்ஸாக். ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் போடுறோம், அதுதான் செயின் வித் ஜிக்ஸாக். அடுத்து வந்து பேக் செயின் ஸ்டிச். பேக் செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஃபார்வேர்டில் போடணும், ரிவர்ஸில் போடணும். செயின் ஸ்டிச் வந்து 4 டைரக்ஷனில் போட்டு பழகிக்கணும். அடுத்து வந்து ஃபிஷ் போட். ஃபிஷ்க்கு உள்ள போன் இருக்கும்ல, அது மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் போடணும். அதுதான் இது ஃபிஷ் போன் ஸ்டிச். அதுக்கடுத்து வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அது ஒரு டைப் மேலே இருக்குது, செகண்ட் டைப் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச், மேலேயும் கிளையும் வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து மேஜிக் செயின் ஸ்டிச், அதுவும் உள்ளே வரும். அதாவது ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். இதுக்கு வந்து 2 ஜரி த்ரெட்டு அல்லது 2 சில் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். அது கீழே வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சு அடுத்து பழகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒய் ஸ்டிச்சு, ஒய் ஷேப்பில் இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு ஸ்டேம் ஸ்டிச்சு. இதெல்லாம் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மோட்டிவ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டிச்சஸ் அடுத்து மோட்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மேஜிக் செயின் ஸ்டிச்சு. இந்த பட்டன் கோல் ஸ்டிச்சில் ஒன்று விட்டுட்டேன், மேலே இன்னொரு இருக்குது வீல் டைப் பட்டன் கோல். பட்டன் கோல் டபுள் டைப் பட்டன் கோல், நெக்ஸ்ட்டு வந்து வீல் டைப் பட்டன் கோல். இந்த 4 இது முடிச்சுட்டு தான் நம்ம மேலே வந்து மேஜிக் செயின் ஸ்டிச் வருவோம். அதுக்கப்புறம் லோடு. லோடில் வந்து ஃப்ளாட் லோடு, கிராஸ் லோடு, மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இது பார்க்குறதுக்கு மேட் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 2 கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் பழக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டிவ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடுத்து ப்ளவுஸ் போடுற ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பீடு ஸ்டிச்சஸ். த்ரெட்டில் ஃபுல்லும் பழகிட்டீங்க, அடுத்து வந்து பீடு யூஸ் பண்ணுறதுக்கு. பீடில் வந்து நம்ம போட்டது வந்து சுகர் பீட் லைன். இதுலேயே பீடில் வந்து 2 mm லேருந்து உங்களுக்கு வந்து 7 mm வரையும் இருக்குது பீடு. உங்களுக்கு நல்லா எம்போஸாக தெரியணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து பெரிய பீடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸ்டு வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போயே நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மேலே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பீட்லேயே பீட் வித் செயின். பீட் 2 லைன் போட்டுட்டு செயின், 2 பீடு செயின், 2 பீடு செயின், இது மாதிரி போடணும். இதே மாதிரி நம்ம சக்கரை யூஸ் பண்ணி போடலாம். அடுத்து வந்து ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயினில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின். இதில் மல்டி கலர் கிடைக்கிது. நம்மளுடைய ப்ளவுஸுக்கு என்ன ஸ்டோன் செயினோ அந்த கலர் வச்சு போடும்போது இன்னும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அடுத்து வந்து சக்கரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சஸ்.
இது வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் தான். இந்த ஸ்டிச்சஸ் போட்டு பழகி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சக்கரை யூஸ் பண்ணுறோம்ல, சக்கரை யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஸ்டோன் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பீடும் வச்சுக்கலாம். இது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு, லீஃப் சின்ன சின்ன லீஃப் போட்டு அதில் ஃபில்லிங் பண்ணுற ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் போடும்போது நம்ம ஏதாவது இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸ்டிச்சஸ் நேம் தெரியும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து த்ரெட்டு பைப்பிங் கீழே கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம லோடு போடுறது, அது ஃப்ளாட் லோடு போட்டிருக்கோம்ல அது மாதிரி தான். இது வந்து உள்ளே வந்து பைப்பிங் கொடுத்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பீடு, ஒரு மூணு பீடு கோர்த்துட்டு நம்ம மேலே வந்து லோடு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மிரர் டைப்பு, இது வந்து ஸ்கொயர், இது வந்து சர்க்கிள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காயின் ஒர்க் அப்புறம் ஜர்தோசி இதெல்லாம் வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் போடலாம் அதுக்குரிய நேம் லிஸ்ட்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க 30 ஸ்டிச்சஸ்மே ஒன் பை ஒன்னாக நான் எப்படி ஈஸியான மெத்தடில் போடலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஆரி ஒர்க் போட்டு ஒரு ப்ளவுஸ் போடலாம். ஆரி ஒர்க்கு பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன், ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.